சரினா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்ம மன அழுத்தம்ன்ற கதையை பார்க்க போறோம் மாயையை தட்டி காட்டி சோதியை சுட்டி காட்டி உன்னை அன்பாக தொட்டு காட்டி உன்னை அரவணைப்பவரே உனது குரு நான் சூப்பண்ணா ஒரு பெரிய பணக்காரர் வந்து மன அழுத்தத்தை தாங்காம தவிச்சாரு அப்ப அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தார் அவரோட நண்பர்கள் எல்லாம் அவர் போயிட்டு சந்திச்சா உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க பணக்காரருக்கு பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லை ஆனா நண்பர்கள் சொல்றாங்களேன்னு ஞானியை பார்க்கறதுக்கு போனாரு அவர்கிட்ட அவரோட பிரச்சனைகளை நல்லா விளக்கி சொன்னாரு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட ஞானி அவருக்கு ஒரு விளக்கம் சொன்னார் நீ எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம நிகழ்காலத்தை மட்டும் ஆனந்தமா அனுபவி அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட பணக்காரருக்கு சிரிப்பு வந்துச்சு ஐயா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது நான் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசு சின்ன யோசனையால என்னோட பெரிய பிரச்சனைய தீர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட ஞானிக்கு கோபம் வரல பொழுது இருட்டிடுச்சு நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னு ஞானி கேட்டாரு நான் காலனா வரேன் ஒன்னே பிரச்சனை இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு பணக்காரர் சொன்னாரு உங்க கார்ல இருக்கிற விளக்கு 7-8 கிலோமீட்டருக்கும் வெளிச்சம் காட்டுமா அப்படின்னு கேட்டாரு என்ன சாமி காமெடி பண்றீங்க நம்ம கார் ஓடுற தொலைவுக்கு வெளிச்சமும் வழியும் தெரிஞ்சா போதாதா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 7 கிலோமீட்டர் என்ன 7000 கிலோமீட்டர் கூட போலாம் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட ஞானி அதே மாதிரிதான் நான் சொன்ன யோசனையும் சின்னதா எளிமையா இருக்கேன்னு பாக்காத எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நிகழ்காலத்தை மட்டும் யோசி மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எதிர்காலம் என்பது உனது பயம் நிகழ்காலத்தில் வாழ்வதே உனக்கு ஜெயம் குருவின் ஆசீர்வாதங்களுடன் முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்துங்க